நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை அன்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் வழிபாட்டிற்கு உரிய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கக்கூடாத ஒரு பொருளை பற்றி உங்களுக்கு இப்பொழுது நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னுடைய முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது அதோட இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழிபாட்டிற்குரிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சில பொருட்களை வாங்குவதை தவிர்க்கின்றனர் சில பொருட்களை வாங்குவதை மகத்துவமாகவும் கருதுகின்றனர் மகாலட்சுமி நூத்தி எட்டு பொருட்களில் வாசம் செய்வதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் வீடு பெருக்குவதற்காக பயன்படுத்தப்படும் துடைப்பத்திலும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் ஒன்று உண்டு இந்த வீடு கூட்டும் துடைப்பத்தை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கலாமா கூடாதா அதை வைக்கக்கூடாத இடங்கள் என்னென்ன என்பதைப் பற்றியும் சாஸ்திர ரீதியாக தெரிந்து கொள்ளுங்கள் வீடு கூட்ட பயன்படுத்தப்படும் துடைப்பத்தை ஒரு பொழுதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாங்கக்கூடாது என்கிறது சாஸ்திரம் மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்பட்டாலும் துடைப்பத்தை அந்த நாட்களில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அதே போல துடைப்பத்தை கட்டாயம் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது நீங்கள் மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுத்தாலும் அதை உடனே திரும்ப பெற்றுவிட வேண்டும் உங்களிடம் இருக்கும் துடைப்பம் அடுத்தவருடைய கைகளுக்கு சென்றால் உங்களிடம் இருக்கும் பணமானது வீண் பழைய துடைப்பத்தை பழைய வீட்டிலேயே விட்டுவிட்டு வருவது போன்ற செயல்களை கூட செய்யக்கூடாது ஒருவர் வாடகை வீட்டிலிருந்து மற்றொரு வாடகை வீட்டிற்கு செல்வதாக இருந்தால் கூட நீங்கள் உங்கள் துடைப்பத்தை அந்த வீட்டில் விட்டுவிட்டு வந்துவிடாதீர்கள் அப்படி செய்தால் லக்ஷ்மி நாம் அங்கே விட்டுவிட்டு வருவதற்கான சமமாகும் எனவே பயன்படாத துடைப்பத்தை நீங்கள் உங்கள் கைகளால் எரித்து விடலாம் அல்லது அதை கொடுக்கப்பட்டுள்ள பிளாஸ்டிக்கை மட்டும் நீக்கிவிட்டு மண்ணில் புதைத்து விடுங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி உரமாக மாறிவிடும் வீடு கூட்ட பயன்படும் இந்த துடைப்பத்தை கண்ட இடங்களில் போட்டு வைக்கக்கூடாது செருப்பு வைக்கும் இடத்திற்கு அருகில் கட்டாயம் துடைப்பத்தை வைக்கக்கூடாது துடைப்பத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உண்டு அதனால் நீங்கள் செருப்புக்கு பக்கத்தில் துடைப்பத்தை வைப்பது மகா பாவமாக கருதப்படுகின்றது வீட்டு வாசலில் செருப்பு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் துடைப்பத்தை வைப்பது உண்டு அது மிகவும் தவறான செயலாகும் அதேபோல துடைப்பத்தை படுக்கை அறையில் வைப்பது கூடாது கன்னி மூலையாக கருதப்படும் தெய்வீக மூலையிலும் துடைப்பத்தை வைப்பது மிகவும் தவறான செயலாகும் அடுத்ததாக வீட்டின் வரவேற்பறையில் அனைவரின் கண்களுக்கும் தெரியும்படி துடைப்பத்தை வைப்பதும் தவறு பணம் வைக்கும் பீரோருக்கு பின்னால் எல்லாம் சிலர் வைப்பார்கள் அதுவும் மிகவும் தவறான செயலாகும் பணம் வைக்கும் இடத்தில் துடைப்பத்தை வைக்கக்கூடாது துடைப்பத்தை ஒரு கயிறு கட்டி தொங்க விடுமாறு பாய்த்து வேண்டும் தரையில் படும்படி வைக்காதீர்கள் பாத்திரம் கழுவும் இடத்திற்கு அருகில் துடைப்பத்தை வைக்கலாம் வீட்டின் பின்புறம் அல்லது நீங்கள் சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் அந்த இடத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் வீட்டில் நீங்கள் பணம் மற்றும் பூஜைகள் செய்யும் இடத்தில் இந்த துடைப்பத்தை வைக்கக்கூடாது பூஜை அறையையும் நீங்கள் துடைப்பத்தால் கூட்டுவது என்பது மிகவும் ஒரு தவறான விஷயம் பூஜை அறையை நீங்கள் துணி வைத்து துடைத்து எடுக்கலாம் அதே போல நீங்கள் பூஜை அறை துடைக்கும் போதும் மற்ற இடங்களுக்கு துடைத்த அந்த தண்ணீரைக் கொண்டு பூஜை அறையை துடைக்கக்கூடாது பூஜை அறைக்கு எப்பொழுதும் புதிதான தண்ணி மற்றும் புதிதாக நீங்கள் வைத்திருக்கும் பூஜை அறைக்கென்று வைத்திருக்கும் துணியை வைத்து மட்டும் துடைத்து இடுங்கள் அந்த துணியை வேறு எந்த இடத்திற்கும் பயன்படுத்தாதீர்கள் நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த துடைப்பத்தை வாங்கக்கூடாது அதற்கு பதிலாக மற்ற நாட்களில் வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கும் பொழுதும் ஒரு துடைப்பம் அல்லது மூன்று துடைப்பம் ஆகிய எண்ணிக்கையில் வாங்கி வைத்துக் வீட்டிற்குள் பயன்படுத்திய துடைப்பத்தை வெளியில் வாசல் பெருக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்தாதீர்கள் வாசல் பெருக்கிய துடைப்பத்தை வீட்டில் பயன்படுத்தாதீர்கள் ஏனென்றால் எதிர்மறை ஆற்றல்கள் எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கும் நீங்கள் வெளியில் பெருக்கிய துடைப்பத்தை வீட்டில் நீங்கள் பெருக்கும்போது அந்த எதிர்மறை ஆற்றலை நீங்களே வீட்டிற்குள் கொண்டு வருவதற்கு போல அர்த்தமாகிவிடும் அதனால் அந்த தவறை செய்துவிடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆள்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் நற்பவி சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்மைகள் யாவும் பவிக்கட்டும் நற்பவி நற்பவி நற்பவி